தமிழ் திரையுலகின் சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று தனது 69வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஆனால் அவருக்கு உண்மையான வயது 44 தான். ஆம், சிவாஜிராவ் கேக்வாட் என்ற தனி மனிதனுக்கு தான் இன்று 69வது பிறந்த நாள். ரஜினிகாந்த் என்ற நடிகனுக்கு இது 44வது பிறந்த நாள் தான். 1975 தனது குரு கே பாலச்சந்திரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான ரஜினிகாந்த் அன்று திறந்தது வாசல் கதவை மட்டுமல்ல, தமிழக மக்களின் உள்ளங்களையும் தான். அன்று முதல் இன்று வரை தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இந்த காந்த மனிதனின் வாழ்க்கை பக்கங்களை சற்று திருப்பி பார்க்கலாம். ரஜினியின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அனைவருக்கும் அவர் வாழ்க்கையை பற்றி நன்று அறியும். ஆனால் இன்றைக்கு அவர் வாழ்க்கையில் சாதித்தவைகளை பற்றியும் வியப்பூட்டும் திரையுலக சாதனைகளை பற்றியும் பார்க்கலாம். மூட்டை தூக்கும் கூலியாக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்பு தச்சுப்பட்டறை தொழிலாளியாகவும் ஆபீஸ் பியூன், பஸ் கண்டக்டர் என படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டவர் ரஜினி. தனது நண்பர் ராஜ் பகதூரின் தூண்டுதலின் பெயரில் ரஜினி சென்னை திரைப்படக் கல்லூரிக்கு விண்ணப்பித்து தேர்ச்சியும் பெற்றார். ரஜினிகாந்த் அறிமுகமான படம் அபூர்வ ராகங்கள் பிளாக் அண்ட் ஒயிட். நடித்த முதல் கலர் படம் 16 வயதினிலே. தமிழ் சினிமாவின் முதல் 70mm படம் மாவீரன். முதல் முழு நீள அனிமேஷன் படம் கோச்சடையான். பின்பு 3D 2.0. இப்படி பல்வேறு தொழில்நுட்பங்களில் நடித்த ஒரே நடிகர் என்ற பெருமை ரஜினிகாந்தை தான் சேரும். இதுவரை 45 கதாநாயகிகள் இவருடன் ஜோடியாக நடித்துள்ளனர். ரஜினியை வைத்து அதிக படம் இயக்கியவர் SP முத்துராமன். இருவரும் சேர்ந்து 23 வெற்றி படங்களை தந்துள்ளார்கள். ரஜினி ஒரு பலமொழி வித்தகர். இவர் நடித்த 168 படங்களில் 23 ஹிந்தியிலும், 14 தெலுங்கிலும், 9 கன்னடத்திலும், பிளட்ஸ்டோன் என்ற ஹாலிவுட் படமும் மற்றும் மலையாளம் பெங்காலியில் ஒரு படமும் நடித்து குறிப்பிடத்தக்கது. சிவாஜி நடித்த ராஜராஜ சோழன் திரைப்படத்திற்கு பின் சினிமாஸ்கோப்பில் உருவான முதல் சமூக திரைப்படம் ரஜினி நடித்து வெளிவந்த காலி. ரஜினி நடித்த முதல் முழு நீள நகைச்சுவை திரைப்படம் கே பாலச்சந்தர் இயக்கிய தில்லுமுள்ளு. ரஜினியும் கமலும் இணைந்து நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை 12. அந்தா கனூன் திரைப்படத்தின் மூலம் பாலிவுட் திரையுலகில் நாயகனாக 1983 அறிமுகமானார் ரஜினி. AVM நிறுவனத்திற்காக ரஜினி நடித்த முதல் படம் முரட்டுக்காலை. இத்திரைப்படத்திற்காக ரஜினியின் சம்பளத்தை 3 மடங்காக உயர்த்தியதோடு மட்டுமின்றி ஃபியட் கார் ஒன்றையும் பரிசாக வழங்கினார் மெய்யப்ப செட்டியார். ரஜினி நடித்த முத்து திரைப்படம் தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்றது. 175 நாட்கள் வெள்ளி விழாவை கொண்டாடியதோடு ஜப்பானில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஜப்பான் நாட்டில் மாபெரும் வெற்றி பெற்றது. அங்கு ரஜினிக்கு ஒரு ரசிகர் கூட்டமும் உருவானது. ரஜினியுடன் ஜோடியாக அதிக படங்களில் நடித்த நடிகை ஸ்ரீபிரியா. இவர்கள் இருவரும் இணைந்து 11 படங்களில் நடித்துள்ளார்கள். தன்னை பேட்டி எடுக்க வந்த மனைவி உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைய வேண்டும் என்று கேட்க, உங்களை போல் சிம்பிளாக இருந்தால் போதும் என்று ரஜினி சொல்ல, என்ன கட்டிக்குவீங்களா என்று அந்த மாணவி கேட்க, காதல் மலர கல்யாணம் நடந்தது. அந்த மனைவி லதா ரஜினிகாந்த். 1980 பிப்ரவரி 26 கல்யாணம் முடிந்த கையோடு லதாவை வீட்டில் விட்டுவிட்டு நேராக நெற்றிக்கண் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் ரஜினி. தன்னை வைத்து 27 படங்கள் இயக்கிய SP முத்துராமன் குழுவினர்களுக்கும், பல்வேறு காலகட்டங்களில் தனக்கு உதவிய நண்பர்களுக்கு அருணாச்சலம் படமும், தனது நண்பர் நடராஜனுக்கு அன்புள்ள ரஜினிகாந்த் வள்ளி திரைப்படங்களும், தனது குரு கே பாலச்சந்தருக்கு குசேலனும், AVM நிறுவனத்துக்கு சிவாஜியும் ரஜினி நடித்து கொடுத்த படங்களாகும். எந்த அடையாளமும் இல்லாமல் ஊர் சுற்றுவது ரஜினிக்கு பிடிக்கும். நீண்ட தூரம் கார் பயணம் பிடிக்கும். பழைய நண்பர்களுடன் மணிக்கணக்கில் அரட்டை அடிக்க பிடிக்கும். கையேந்தி பவனில் சாப்பிட பிடிக்கும். அடிக்கடி இமயமலைக்கு சென்று பாபா தரிசனம் செய்ய மிகவும் பிடிக்கும். 3 முறை தனது சுயசரிதையை எழுத முயற்சித்து பாதி எழுதிய நிலையில் தூக்கி போட்டு விட்டார் ரஜினி. பொய்யாக என்னால் சுயசரிதை எழுத முடியவில்லை என்றும், எழுதினால் பலர் மனது புண்படும் என்று கூறிவிட்டார். ரஜினியை பற்றி இதுவரை 140 வரலாற்று புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. அவற்றில் பாதிதான் உண்மை. என் நிஜ வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் தெரியும் என்பார் ரஜினி. ரஜினி நடித்த ரங்கா படத்தில்
அவரது அக்கா கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க ஒப்பந்தமானவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. பின்னர் அவர் அரசியலில் கால் பதித்ததால் அந்த வேடம் கே ஆர் விஜயாவுக்கு சென்றது. ஆ எழுத்தில் அறிமுகமான ரஜினி தமிழில் அபூர்வ ராகங்கள், தெலுங்கில் அத்துலேனி கதா, மலையாளத்தில் அலாவுதீனும் அற்புத விளக்கும், ஹிந்தியில் அந்தா கனூன் என்ற படங்களின் மூலம் அறிமுகமானார் ரஜினி. ஆன்மீக புத்தகங்களை யார் கொடுத்தாலும் விரும்பி படிப்பார். அப்படி படித்ததால் தான் இமயமலைக்கு போக வேண்டும் என்ற ஆர்வமும் ஏற்பட்டது. சினிமா வட்டாரங்களில் ராசியான எண் 9. சங்கரன் இயக்கத்தில் ரஜினியின் சிவாஜி 9வது படம். இது ஏவிஎம் ரஜினி கூட்டணியில் வந்த 9வது படம். மேலும் இது ரஜினியின் 100வது தமிழ் படம், ஏவிஎம் நிறுவனத்தின் 168வது படம் என்று இந்த படத்திற்கு பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன. இங்கிலாந்தில் டாப் 10 பட வரிசையில் ரஜினியின் சிவாஜி முதல் முதலாக இடம் பிடித்தது. ஒரு தமிழ் படம் அத்தகைய அரிய கௌரவத்தை அடைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினியால் மட்டுமே என்றால் அது மிகையாகாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பார்த்து பாராட்டிய ரஜினி படம் நெற்றிக்கண். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்திய படம் அண்ணாமலை. எல்லை கடந்து அயல் நாடுகளிலும் புகழை தேடித்தந்த படம் முத்து. இந்த காந்த மனிதனின் வாழ்வில் நடந்த ஒரு சில பக்கங்களின் தொகுப்பு தான் இது. இன்னும் பல சுவாரஸ்யமான தொகுப்புகளை சுமந்து உங்களுக்கு விரைவில் கொண்டு வரவிருக்கிறது த ராய்ஸ் நல்ல சினிமா. அதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.